சை ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னால முருகப்பெருமான் நம்மளோட வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புத அதிசயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில இன்றைய வீடியோ பதிவும் பாத்தீங்கன்னா மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத அனுபவத்தை கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும். இந்த வேல்மாறல் அப்படின்ற ஒரு பதிகமானது எவ்வளவு பேரோட வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்களை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைய வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைய சின்ன தகவல் பகுதியில நான் வேல்மாறல் பூஜையை நீங்க எப்படி இருந்தீங்க சிஸ்டர், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு காலையில விளக்கு ஏத்தலாமா மாலையில ஏத்தலாமா அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. அதனால ரொம்ப ஷார்ட்டா வந்து நான் எப்படி பூஜை இருந்தேன்றத ஒரு சின்ன தகவல் மாதிரி கொடுத்துட்டு நம்ம அடுத்தது வீடியோக்குள்ள போயிடலாம். நான் 48 நாட்கள் வேல்மாறல் விரதம் என்பது சைவம் மட்டுமே சாப்பாடு எடுத்துக்கிட்டேங்க. அதோட காலை அல்லது மாலை இரண்டு வேளையில ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து தீபம் வந்து ஏத்த ஆரம்பிச்சிருங்க. தீபம் வந்து தினமும் 6 விளக்கு ஏத்தணுமா அப்படின்னு கேக்குறீங்க, அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஓம் விளக்கு வச்சிருக்கேன்றதால முருகருக்காக ஒரு தீபம் வந்து கண்டினியூவா ஏத்திட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா இரண்டு விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இரண்டு அகல் விளக்கு வந்து முருகப்பெருமானம் எந்த தெய்வத்துக்காக இருந்தால் இரண்டு அகல் விளக்கு வந்து நம்ம நெய் விட்டு எடுத்துறது ரொம்ப சிறப்பானது. நெய் விட முடியல அப்படின்னா ஒரு டிராப் விடுங்க, மற்றபடி சாதாரண எண்ணெய் விட்டு இரண்டு விளக்கு ஏத்துங்க. அப்படி இல்லைன்னா ஓம் விளக்கு இருக்கு அப்படின்னா ஒரு விளக்கு ஏத்தினாலே போதுமானது. இல்ல நீங்க வேண்டுதல் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வந்து ஏத்திட்டு இருக்கேன் அப்படின்னும் போது வேணா 6 வெற்றிலை வைத்து 6 விளக்குகள் ஏத்தலாம். இது வந்து தினம் ஏத்தணும்னு அவசியம் இல்லைங்க, வாரத்துல ஒரு முறை ஏத்தினாலே போதுமானது. பிரசாதமா கல்கண்டு, காய்ந்த திராட்சை, அதுக்கப்புறம் ரெண்டு பேரிச்சம்பழம், ரெண்டு முந்திரி, ரெண்டு ஏலக்காய், இல்லைன்னா வந்து பானகம் வைத்து கூட நீங்க வந்து பூஜை பண்ணலாம். தினம் வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறம் இதாதுன்னு எதையும் நம்ம செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையிலே கண்டிப்பா பிரசாதமான வந்து வைக்கணும்ன்றதுனால சும்மா கொஞ்சம் வச்சு நீங்க வந்து நைவேத்தியம் பண்ணி பூஜையை வந்து முடிச்சிருங்க. அதோட பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல அந்த 5 நாள் வரும் பாருங்க, அந்த 5 நாள்ல போய் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேக்குறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, கண்டினியூவா அந்த 48 நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்கு மேலேயே ஆயிடும். ஏன்னா இரண்டு முறை வந்து பீரியட்ஸ் டேட் வந்துடும். ஸோ அந்த 10 நாளுமே கூட தெய்வம் மட்டுமே தான் எடுக்கணும், அசைவத்து பக்கம் போயிடாதீங்க. இந்த பிரெட் சாப்பிடலாமா, கேக்கு சாப்பிடலாமா, பப்ஸ் சாப்பிடலாமா, இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. சைவம்னா சைவம் தான், அதை வந்து நீங்க தான் எந்த அளவு வைராகமா இருக்கணும்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும் சரிங்களா. இரண்டு முறை படிக்கிறது ஒரு முறை படிக்கிறதுலாம் உங்க விருப்பம், உங்களுடைய நேரத்தை பொறுத்து. ஒரு முறை படிச்சாலே போதுமானது, ஒரு முறை வேணா காதுல கேட்டுக்கோங்க அந்த மந்திரத்தை சரிங்களா. ரொம்ப நெருங்கியவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னா வேணா விரதத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைங்க ரொம்ப கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான் அப்படின்னா போயிட்டு வர அந்த நாளை தவிர்த்து ஒரு 3 நாள் விட்டுட்டு திரும்ப நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி குழந்தை பிறந்த வீட்டுக்கு போனா சாப்பிடலாமா, அதெல்லாம் தீட்டா அப்படின்னா கேக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சைவ சாப்பாடு எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து இதுவா அதுவான்னு ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் ஆகி விரதன்றதையே ரொம்ப தலைவலியா நீங்களா வந்து உருவாக்கிக்காதீங்க. சைவம் மட்டுமே எடுத்துக்கிட்டு எங்க நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. ஒரு சில நேரம் வந்து ஊருக்கு போற சூழ்நிலையா இருக்கு, அங்க வந்து படிக்கலாமா, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போற சூழ்நிலையா இருக்கு, அங்க என்னால பூஜை பண்ண முடியாது, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு சிலர்லாம் ஹாஸ்பிட்டல் அந்த ஐசியூல இருந்துக்கிட்டா வேல்மாறல் படிக்கிறாங்க. அதனால வந்து உங்களால பூஜை பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கிருந்தே ஒரு 20 நிமிஷம் தனியா ஒரு டைம் எடுத்து நீங்க வந்து வேல்மாறல் படிச்சுக்கலாம். ஓரளவுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். 48 நாட்கள் வேல்மாறல் பூஜை நான் இருந்தப்போ எனக்கு நடந்ததை ஒரு லிஸ்டே போட்டாலே, அதே போலதான் இந்த சிஸ்டரும் பாத்தீங்கன்னா 48 நாள் விரத முறை வேல்மாறல் பூஜை இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் லிஸ்ட் போடுற விதமா பாத்தீங்கன்னா தினம் நடக்கிறதெல்லாம் எனக்கு வந்து தினம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சிஸ்டர் இன்னைக்கு இது நடந்துச்சு, இங்க பாருங்க அது பாருங்க அப்படின்னு சொல்லி 1 by 1 அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா எனக்கு வந்து அவங்களோட அந்த 48 நாள் விரத முறை இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து எனக்கு இமேஜஸ் போட்டோஸ் அனுப்பிச்சு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிஸ்டர் போதும், ஸ்டாப் பண்ணுங்க, இதுக்கப்புறம் வந்து உங்களோட மிராக்கல்ஸ் நான் இன்னைக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகர் தான் கனவுல வந்து வேல்மாறல் படி அப்படின்னு ஒரு அசிரியா வந்து அவங்களுக்கு கனவுல வந்து சொல்லியிருக்காரு. இவங்க நைட்டு தூங்கி எந்திரிச்சது இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்குன்னு வீட்டுல வந்து சொல்ல வராங்க. ஏன்னா எந்த ஒரு பூஜை செய்தாலும் நம்ம ஏதோ எடுத்தாலும் செஞ்சிட முடியாதுல்ல, வீட்டுல இருக்கிறவங்களுடைய அனுமதி ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா. ஏன்னா ஒரு 48 நாள் விரதம் இருந்து எடுத்து செய்ய போறோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் ஓகே சொல்லணும், அவங்க எல்லாரும் சம்மதிக்கணும், அப்புறம் தான் நம்ம ஒரு பூஜை எடுத்து நம்ம செய்ய முடியும். நமக்கு இந்த மாதிரி அசிரியா முருகர் வந்து சொல்லியிருக்காரு. இதை நம்ம வீட்டுல எப்படி சொல்றது, இந்த பூஜையை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டே வந்து அவங்க மாமியார் கிட்ட வந்து சொல்றாங்க போல. அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
வேல்மாறல் பூஜை வந்து எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, நீயும் வீட்டில் எடுத்து செய்யுமா அப்படின்னு அவங்க மாமியார் வாயாலேயே முருகர் வந்து சொல்ல வச்சிருக்காருனா பாருங்க. அதாவது கனவுல வந்து செய்யணும்னு சொல்லிட்டாரு, மாமியார் மூலமாகவும் இப்போ வந்து சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, ஆஹா பரவாயில்ல, மாமியார்கிட்டருந்தே நமக்கு உத்தரவு வந்துருச்சு, நம்ம இதுக்கப்புறம் அந்த வந்து பூஜையை வந்து நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு. இவங்களோட மாமியார் பார்த்தீங்கன்னா தீவிர முருகர் பக்தர், அது மட்டும் இல்லைங்க திருப்புகழ் படிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அந்த குரூப்ல இவங்களுமே சேர்ந்து இருக்கிறாங்க. இவங்க திருப்புகழ் படிக்கிற எல்லா இடத்துக்குமே போய் கோவில்கள் எல்லாம் போய் திருப்புகழ் படிப்பாங்களாம். அதன் மூலியமாவே நிறைய வேல் வந்து இவங்க வீட்டுல ஒன் பை ஒனா வந்து சேர்ந்துகிட்டே இருப்பான், கிட்டத்தட்ட வரிசையா வச்சிருக்காங்க. ஒரு ஒரு தடவை திருப்புகழ் பாராயணத்துக்கு இவங்க போகும்போதும் அங்க தலைமையில இருக்கிறவரும் கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு வேல் வந்து பரிசா கொடுப்பாங்களாம். அப்படி ஒரு வேல் தான் பாத்தீங்கன்னா வெள்ளியில ஒரு வேல் வந்து இவங்க மாமியாருக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த வேலை வைத்துதான் இவங்க வழிபாடு செய்துக்கிட்டு வராங்க. இவங்க 48 நாள் வேல்மாறல் பூஜை செய்யணும்னு ஆரம்பிக்கும் போதே அதே வேலை வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தினமும் அபிஷேகம் செய்யறாங்க, அவங்க பாலாவது அபிஷேகம் பண்ணிடுவாங்களா. ஒரு நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அப்படி வரும்போது 2-3 பொருட்களை கொண்டு இவங்க அபிஷேகம் செய்வாங்களா. ஆனா கம்பல்சரி தினமும் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் தினம் ஒரு பால் மட்டுமாவது நான் விட்டு அபிஷேகம் பண்ணிடுவேன், இரண்டு வேலையும் வேல்மாறல் கண்டிப்பா நான் படிப்பேன், ஆனா காலையில என்னால முடியாது, பசங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்கு மேலதான் இந்த பூஜையை வந்து நான் ஆரம்பிப்பேன், ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வேல்மாறல் படிச்சுட்டு எழுந்திரிச்சாதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். அவங்க இந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய அற்புதங்கள் வந்து ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு வந்து 2வது நாளே பாத்தீங்கன்னா மயில் அகவும் சத்தம், அதாவது பூஜையில இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க மயில் அகவும் சத்தமா அதிகமா கேட்டது கிடையாது, அவங்க கண்ணால கூட பார்த்தது கிடையாதான். ஆனா அந்த பூஜை ஆரம்பிச்சுக்கிற நேரம் எங்கிருந்துதான் அந்த சத்தம் கேட்டதுன்னு தெரியல, அழகா அகவல் சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருக்கு. எனக்கு பூஜை ரூம்ல இருக்கிறேன், எனக்கெல்லாம் வந்து அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல, எனக்குள்ள வந்து ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம படிக்கிறத முருகர் கேட்கிறாரு. ஒரு ஒரு விஷயமும் நடக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமி படத்துல இருந்து இவங்களுக்கு பூ விழுந்துகிட்டே இருக்குமா. இவங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுதான் இந்த பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து 2வது குழந்தை இல்லைன்றதுனால குழந்தை வரம் வேணும்னு தான் இந்த பூஜையை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்தே தினம் ஒரு அற்புதங்கள் வந்து உனக்கு பாசிட்டிவா நடக்கும்ன்ற மாதிரியே வந்து ஒன்னொன்னா நடந்துகிட்டே தான் வருது. சாமி கிட்ட இருந்து பிள்ளையார்கிட்ட இருந்து பூழுமா, அம்மன் கிட்ட இருந்து பூழுமா, பெருமாள் கிட்ட இருந்து முருகர்கிட்ட அப்படி இருந்து இவங்க என்ன கேட்டாலும் உடனே உடனே பூ விழுந்துட்டே இருக்குமா, ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே தான் இருக்கு, உனக்கு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு சைன் வந்து அப்பப்ப கிடைச்சிட்டே தான் இருக்கு. ஆனா இவங்க கேட்கறது டக்குன்னு எதுவும் நிறைவேறல, அதோட வேண்டுதல் என்னமோ தாமதம் ஆகுது, அது மட்டும் தெளிவா தெரியுது. கடவுளோட ஆசீர்வாதம் அனுகிறக்கும் நம்ம இருக்குன்றது தெளிவா காமிக்கிறாங்க, ஆனா நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேற மாட்டேங்குது. சரி, இருந்தாலும் அதுக்கான கால நேரம்னு ஒன்னு வரணும் இல்லையா, அதனால இவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. 6வது நாள் பாத்தீங்கன்னா ஊதுவத்தி ஏத்தி இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து நமக்கு அந்த 6 மாதிரி வருதுன்னு சொல்றோம்ல, 2 ஊதுவத்தி ஏத்தி இருக்காங்க. 2 ஊதுவத்தியுமே அதே போல வந்து அந்த 6-6 நம்பர்ல வந்து வருது. இது எப்படிதான் நடக்குதுன்னே தெரியல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு முறை கூட வரல, பட் இருந்தாலும் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி இல்லாம வராது. நம்மளுடைய படிக்கிற அந்த மந்திரமானது ஒரு வகையிலயும் வந்து ஒரு ஒரு அற்புதத்தை வந்து நிகழ்த்திட்டு தான் இருக்கு. 12வது நாள் பாத்தீங்கன்னா வேலுக்கு வந்து குங்குமம் வச்சிருக்காங்க. அப்ப மனசுக்குள்ள இவங்களுக்கு என்னன்னா, எப்ப மயில் அகவர சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா மயிலுன்னு நம்ம இது வரைக்கும் கண்ணுல பார்க்கவே இல்லையே முருகான்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் மட்டும் ஓடிட்டே இருக்கு. இவங்க குங்குமம் வச்சுட்டு எடுக்கிறாங்க. அந்த வேல்ல பாத்தீங்கன்னா அப்படியே அச்சு அசல் மயில் வந்து தோகையோடு இருந்தா எப்படி இருக்கும், அந்த கழுத்து வடிவமைப்புகளோடு சேர்த்து பாத்தீங்கன்னா மயில் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மயிலுக்கு கீழே பாத்தீங்கன்னா முருகருடைய முகம், அந்த கண்ணு அவ்வளவு தத்ரூபமா தெரியுது. நான் உங்களுக்கு வந்து பிக்சர் ஆட் பண்றேன், நீங்களும் பாருங்க, உங்களுக்கு முருகரின் முகம் தெரியுதா அப்படின்னு கண்டிப்பா பார்த்து எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வேல் தாங்க, இந்த வேல் தான் திருப்புகள் படிக்கும் போது அவங்களுடைய மாமியாருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாலே அந்த வேல் தான் இது. தினமும் அபிஷேகம் செய்துகிட்டு இருக்கிற வேலும் கூட அந்த வேலுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. முருகரின் முகம் வந்து அவ்வளவு அழகா தத்ரூபமா தெரியுது. அதோட ஒரு நாள் கனவுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தட்டி எழுப்பி இங்க பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க எந்திரிச்சு பாக்குறாங்களாம். பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய மயில்கள் இருக்கிற மாதிரி, அதுவும் 5 மைல் வந்து ரொம்ப அழகா பெரிய தொகை வரிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒன்னொன்னு நடக்க நடக என்ன மாதிரியே இவங்களும் லிஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள்ல. என்னடா இது, கனவுல வந்து இந்த அளவுக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இந்த வேல்மாறல் என்ன மாதிரி அற்புத அதிசயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு உணர்ந்து திரும்ப திரும்ப அதை வந்து விடுறதாவே இல்லை இவங்க.
காலையில மாலையில கம்பல்சரி வந்து எந்த வேலை எப்படி இருந்தாலும் வேல் மாறாலும் இவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுல விளக்கு ஏத்திருக்காங்க, அதாவது காமாட்சி அம்மன் விளக்குல. விளக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு காட்சி நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். இவங்க வேல் ஒன் வச்சு வழிபாடு செய்யறாங்கன்னு சொன்னீங்களா, அந்த வேல் என்ன வடிவமைப்புல இருக்கோ அதே வடிவமைப்புல அந்த தீபத்துல காட்சி கொடுத்துருக்குங்க. அப்பா பார்த்ததும் நான் ரொம்ப அப்படியே பௌர்ணமி நிலா போல ஒரு காட்சி. நீங்களும் பாருங்க, முருகப்பெருமான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து உங்களுக்கு துணையா இருக்கேன், உனக்கு வேல்மாறல் பணம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், உனக்கானதை நான் செய்வேன்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் வந்து நிரூபிச்சுட்டே இருக்காரு. அந்த விளக்க பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து அழகா, அந்த வேல் அந்த விளக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க, அவ்வளோ அழகா வந்து நமக்கு காட்சி கொடுக்குது. வேல்மாறல் 48 நாள் விரதம் முறையை எல்லாரும் இருங்க, ஒரு முறை இருந்து பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, நம்மளும் வந்து இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா நம்மளால இருக்க முடியும், இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கொடு முருகான்னு முருகரை வேண்டிட்டு நீங்க வந்து இருங்க. இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா எந்த தடை இல்லாம நீங்க வந்து நல்லபடியா முடிக்கலாம். சிஸ்டரும் நல்லபடியா 48 நாள் விரதத்தை நல்லபடியா முடிச்சிருக்கிறாங்க. முடிச்ச கையோட எனக்கு வந்து சொன்னாங்க, நாள் விரத முறையை முடிச்சுட்டேன், நிறைய அற்புத அதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, ஆனா நான் வைத்த வேண்டுதல் மட்டும் என்னதே தெரியல கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னாங்க. கவலையே படாதீங்க சிஸ்டர், கூடிய விரைவில் உங்களுக்கு கேட்ட வரமான 2வது குழந்தை வரத்தை முருகப்பெருமான் கண்டிப்பா அருள்வாரு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக வேண்டிக்கிறோம், கவலையே படாதீங்க. இவ்வளோ அற்புத அதிசயங்கள் செய்த முருகன் அந்த ஒரு வரத்தையும் கொடுக்காம விட்டுருவாரு அவங்களுக்கு. கண்டிப்பா நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கும். தொடர்ந்து நீங்களும் வேல்மாறல் படிச்சுட்டே வாங்க, அது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்களை உருவாக்கி சீக்கிரமா கருத்தங்க கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை, கூடிய ஒரு அனுகிரகத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. சரியா, இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும், அனுதினமும் ஏறுமுகம், சத்தியமாவது சரவண பவமே.